இந்த சீட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தான் வந்து இவங்களுக்கு இடமே கிடச்சிது. இல்லைனா எங்கே இடம்? இது வரைக்கும் தான் சீட்டே இருந்தது பழசு. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஓரளவுக்கு இடம் இருக்குது. இப்போ தான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காடுறாங்க. இந்த சீட்டு வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம், சீட்டு வந்து பெருசு பண்ணியிருக்கோம். பாருங்க, ஒரு ஜான அளவுக்கு பெருசு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா தான் வந்து கடையில் ரெடி பண்ணி தருவோம், சீட்டு ஓட்ட வச்சுருவோம். இல்லை வெளி மாட்டை வச்சுக்கலாமா? பாருங்க, அடியில் வச்சு பஃபிங். இதில் மட்டும் வச்சுக்கலாம், இதில் ரெண்டு ஏற்றிக்கலாம், அதில் ரெண்டு ஏற்றிக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த இப்ளூட்டோ 7G வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். என்ன மாடிஃபிகேஷன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சீட்டு வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம், சீட்டு வந்து பெருசு பண்ணியிருக்கோம். பாருங்க, ஒரு ஜான அளவுக்கு பெருசு பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு வெல்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீட் ஆல்ட்ரேஷன் எப்படி வெல்டு பண்ணியிருக்கோம் இதை பற்றின வீடியோஸ் அப்படியே உங்களுக்கு நான் இதோட அட்டாச் பண்ணி கொண்டு போகிறேன். அந்த வீடியோஸ் அப்படியே பாருங்கள் கண்டினியூ பண்ணி. நண்பர்கள், இந்த சீட் ஆல்ட்ரேஷன் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் கம்பி கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். எவ்வளோ எதுவும் பண்ணாமல் ஃப்ளாட் கம்பி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு இதை வெல்டு பண்ணிடுவோம். அதான் கட் பண்ணியாச்சா? துணி போடணுமா? தேவையில்ல. ஆமா, Thank you.
அது வராது அப்படி வரக்கூடாது கொஞ்சம் இழுக்கணும் நினைக்கிறேன் இது மட்டும் வேறு இது மட்டும் இப்படி வையா இது மட்டும் இப்படி வையா அந்த இடம் கடை மாற்றி பின்னாடி நல்லா போட்டுமா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த வண்டியில் வந்து கீழே வந்து வச்சு வெல்டு பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணால் சீட்டு போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் மேலே வச்சு வெல்டு பண்ணுங்க. அடியில் பார்த்துக்கா இதையும் பற்ற வச்சிடலாம். கையோட அடுத்த கூட இந்த முனக்கை கூட அழுத்திடலாம்.
இதுல டாக போட்டா டாக போட்டா ஆ தனியாக தான் நாங்கள் சீட் சும்மா க்ளோஸ் பண்ண ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் நாங்கள். என்னென்னா வந்து இந்த வெல்டிங் வந்து மேலே வச்சு வெல்டு பண்ணியிருந்தால் சீட்டு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும், இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வந்து பாருங்கள், இந்த சீட்டு போடுற ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இந்த கையில் வச்சுருக்காரு பாருங்கள், அதை வந்து போடுறது கொஞ்சம் ஸ்டெப்பு மாதிரி வருது பாருங்கள், அந்த மாதிரி வரக்கூடாது, நல்லா மேலே வரணும். அப்படின்றது அதை நேராக சீட்டு போட முடியும். நாங்கள் இதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் வச்சோம், ரெண்டு பிளாஸ்டிக் வச்சு போட்டு ரெடி பண்ணோம். ஏன்னா அது பள்ளமாக இருக்கும் பாருங்கள், அந்த இடம் மட்டும் அது ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் அந்த தொழிலிடும். அதே மாதிரி அந்த கிளாம்பில் வந்து எல்லாத்துலேயும் வெல்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம நட்டு போட்டு போட முடியும். நண்பர்களே, இப்போ வந்து இந்த சீட் ரெடி பண்ணியாச்சு. இதை ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. இந்த சீட் பார்ப்போம். இந்த சீட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தான் வந்து இவங்களுக்கு இடமே கிடச்சிது. இல்லைனா எங்கே இடம்? இது வரைக்கும் தான் சீட்டே இருந்தது பழசு. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஓரளவுக்கு இடம் இருக்குது. இப்போ தான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட்ரெஸ்ட்டு தான் ரெடி பண்ணணும். இது வரைங்க காலை வச்சு உட்காருங்கம்மா. நீங்கள் எப்படி உட்காருங்களோ உட்காருங்க, காலை வச்சுன்னு. இப்போ உட்காடுறாங்க. இந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால வந்து சரியாக உட்கார முடியல. ஸோ அந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் பின்னாடி வரணும். அந்தளவுக்கு வந்தால் தான் இவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். இந்த வண்டி மேனுஃபேக்சரிங்லேயே வந்து சின்னதாக தான் இருக்குது இந்த வண்டி. சரி, சீட் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட்ரெஸ்ட்டையும் ரெடி பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும். ரெண்டு பேர் வந்து கால் போட்டு உட்காடுறாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன் சைடு உட்காரும்போது பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதை அப்படியே ரைட் போட்டோம். ஒரு கால் தான் வைக்க முடியல, இன்னொரு கால் வைக்க முடியல. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.